அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இதுவரை செல்வாஸ் கலெக்ஷன் என்ற பெயரிலே இயங்கி வந்து கொண்டிருந்த நம்மளுடைய இந்த சேனல் இனி ராபிட் என்சைக்ளோபீடியா என்கின்ற பெயரில் அது வளம் வரப்போகிறது. ராபிட் என்சைக்ளோபீடியா என்றால் முயல்களின் களஞ்சியம், அதாவது எல்லா விஷயமும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தளம் அப்படின்ற ஒரு அர்த்தம் உள்ள அந்த பெயரிலே மாற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு சில மோட்டிவேஷ்னல் வீடியோஸ், சில என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தோம். இப்போ அந்த வீடியோஸ் எல்லாம் நிறுத்திட்டு முழுமையாய் முயலுக்கென்று இந்த சேனல் வருகிறதுனால இந்த பெயர் இதற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக நம்ம நிறைய வீடியோக்களை போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 30 வீடியோக்கு மேலாக முயலை குறித்த வீடியோக்கள் காணப்படுகிறது. அந்த ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முயலுக்குரிய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும், முழுமையான தகவல் அதில் இருக்கும். வீடியோக்களும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா துண்டு துண்டாக வீடியோ போட்டு, அதாவது நம்ம இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி நம்ம பண்ணாமல் முழுமையான தகவலை கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோக்கள் எல்லாமே பெருசாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் வீடியோக்களை பெரிய வீடியோக்களாக போட்டிருக்கேன். அதே போல் இந்த வீடியோக்களை வந்து பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக போடும் பொழுது ஒரு சிலர் அந்த வீடியோவை பார்ப்பாங்க, ஒரு சிலர் நம்ம வீடியோவை பார்க்க மாட்டாங்க. குறிப்பாக நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இந்த வீடியோக்களை எல்லாமே தொடர்ந்து பார்ப்பாங்க. சிலர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. நான் அவங்கள தவறுன்னு நான் சொல்ல வரல. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோ, புது வீடியோ, அதாவது நம்ம ஒரு பெரிய ஒரு தலைப்பில் வருகிற வீடியோவை ரெண்டாக கட் பண்ணி நம்ம போட்டோன்னு சொன்னால் ஒரு வீடியோவை பார்ப்பாங்க, இன்னொரு வீடியோ பார்க்குறதுக்கு சான்ஸ் இல்லாமல் போயிடும். அதனால் நான் வந்து வீடியோ டைமிங் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பெரிய பெரிய வீடியோவை இதற்கு முன்பாக வெளியிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கப்புறம் நீங்கள் வேறு எங்கேயும் போய் முயலுக்கென்று ட்ரைனிங் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு நம்முடைய வீடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு கூட முயலுக்கு எந்த வகையான பசுந்தீவனம் கொடுக்கலாம், அல்லது அந்த பசுந்தீவனத்தை எதெல்லாம் முயலுக்கு ஒத்து போகும் அப்படின்றத குறித்து நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சார். அனுப்பிச்சு அதில் ஒரு செடி இருந்தது. இந்த செடியை முயலுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். நான் அந்த செடியை பார்த்த உடனே யோசித்தேன், அது மாடு ஆடு எல்லாம் சாப்பிட்ற ஒரு செடி கிடையாது, ஆனால் நிறைய இடங்களில் அது படர்ந்து இருக்கும். அந்த செடியை நம்ம முயலுக்கு கொடுக்கலாமான்னு அவர் கேட்டார். நான் அவருக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், ஆடு மாடு எதை சாப்பிடுதோ அதை நம்ம முயலுக்கு கொடுத்தா நல்லது. முயல் ஒரு பசுந்தீவனம் சாப்பிடுகிற ஒரு விலங்கு. ஆனால் நமக்கு அதற்கு அடர்த்தீவனமும் நம்ம கலந்து கொடுக்குறோம். காரணம் என்னன்னு சொன்னால், நல்ல ஆரோக்கியமாக திடகாத்திரமாக நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுக்காக அடர்த்தீவனம் நம்ம கலந்து கொடுக்குறோம். ஆனால் வெறும் அடர்த்தீவனமே கொடுத்து முயலை வளர்க்க முடியாது. அதனால தான் பசுந்தீவனம் நம்ம கொடுக்குறோம். அந்த பசுந்தீவனத்தை முயலுக்கு எந்த தீவனத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் அது சாப்பிடும். எடுத்த உடனே எந்த ஒரு தீவனம் போட்டாலும் அது உடனே சாப்பிட்றாது. அதையே தொடர்ந்து நீங்கள் போட்டீங்கன்னு சொன்னால் அதை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால் முயலுக்கு நம்ம கொடுக்குற தீவனம் நம்ம செலக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். ஆடு மாடு சாப்பிடுகிற எந்த ஒரு தீவனத்தையும் அதுக்கு கொடுக்கலாம். அதே நேரத்தில் இந்த கோ 3 கோ 4 கோ 5 இப்படி சில புல் வகைகள் இருக்குது, அது ரொம்ப பெருசாக ஆனால் கூட, தடியாக இருந்தால் கூட அதை வெட்டி நம்ம ஆடுக்கோ மாடுக்கோ போட்டால் அதை சாப்பிடும். ஆனால் முயலுக்கு வந்து அதை நம்ம போடக்கூடாது. புல்லினுடைய நுனியை, அதாவது மேல் பகுதியை மட்டும் தான் நம்ம அதுக்கு கொடுக்கணும். ஏன்னா அந்த புல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுனை மாதிரி இருக்கும். நம்ம கையில் பிடிச்சி இழுத்தினா கூட சில சமயம் நம்ம கையை கிழிச்சிரும், அந்தளவுக்கு மோசமான சுனைகள் எல்லாம் அதில் இருக்கும். ஆனால் மேலே இருக்கிற அந்த புல்லில் அந்தளவுக்கு சுனை இருக்காது. அதனால் அதை முயலுக்கு போடலாம். பெருசான அந்த நம்ம முயலுக்கு போட்டோன்னா சில சமயம் அதனுடைய குடல் பகுதி பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் பசுந்தீவனம் நம்ம போடுறோன்னு சொன்னால் ஒரு லிமிட்டை தான் போடணும். அளவுக்கு அதிகமாக போட்டுறக்கூடாது. அளவுக்கு அதிகமாக நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகும்னா, அதை காலில் தள்ளி தள்ளி சாப்பிடும். அப்போது நிறைய நேரத்தில் அந்த புல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கூண்டினுடைய ஓரத்துக்கு போயிடும். கூண்டினுடைய ஓரத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே அந்த முயலினுடைய கழிவுகள், யூரின் அல்லது அதனுடைய கழிவுகள் அந்த ஓரத்தில் இருக்கும். அதை அது அதில் பட்டுரும். முயல் என்ன பண்ணும், வேறு வழி இல்லாமல் அதையே அது சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதனால் அதனுடைய உடல் ரீதியாக பிரச்சனை வரும், குட்டி போடுறதுல பிரச்சனை வரும், சொறி வரும், இந்த மாதிரி வேறு சில வியாதிகளும் அதுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஒரு பெரிய ஒரு யூடியூபர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நாள் ஒரு வீடியோவில் அவர் போட்டிருந்தார், நான் வந்து முயலுக்கு சாதத்தை வடித்து போட்டேன், அது நல்லா சாப்பிடுச்சு, அதுக்கப்புறம் ஒரு 5 குட்டி போட்டுது, 4-5 முயலை நான் மேட்டிங் விட்டேன், நல்ல 5 குட்டி போட்டுச்சு, அதனால் நீங்களும் அதுக்கு சாப்பாடே போடுங்க, வேறு எதுவும் வேண்டாம், நீங்கள் ரேஷன் அரிசி வாங்கினு வந்து
அதை சமைச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இப்படி சில தவறான தகவல்கள் கொடுக்கறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்ததுனால தான் நம்ம இனிமேல் முயல் வளர்ப்புக்கு வீடியோ போட வேண்டாம்னு நினச்சிருந்தேன். எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு தவறான தகவல் வருகிறத நம்ம மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த சேனலை திரும்ப நான் அதை மாற்றி முயலுக்கென்று இந்த சேனலை நான் தனியாக டெடிக்கேட் பண்ணியிருக்கிறேன். இதில் வருகிற எல்லா வீடியோக்களையும் நீங்கள் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், முயல் வந்து அதுக்கு நம்ம போடுகிற எந்த பசுந்தீவனமாக இருந்தாலும் ஆடு மாடு எதை சாப்பிடுதோ அதை போடுவோம். அதே நேரத்தில் கடினமான ரொம்ப ரஃப்பாக இருக்கிற அந்த உணவை பசுந்தீவனத்தை முயலுக்கு போட வேண்டாம். இதுவரை இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. ஒருவேளை நம்முடைய சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இது போல் பயனுள்ள தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் இன்னொரு வீடியோவிலே சந்திப்போம்.